நாங்கள் அந்த படம் பண்ணும்போது 3 பேருமே தோத்துவங்க. எஸ்கேப் அவரும் 3 4 வருஷமா ஒரு படமே இல்லை. பிரசாந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுத்து புரூஸ்லி ஃப்ளாப்பு, ஒரு தோல்வியான டைரக்டர். எனக்கு ஒரு 3 வருஷம் படம் எல்லாமே சும்மா உட்காந்துருக்க ஒரு ஹீரோ. சசிகுமார் அண்ணன் தான் அந்த கேரக்டர் பண்ண வேண்டியது. ஓ அப்படியா சார்? பசங்க படத்துல மீனாட்சி சுந்தரம்ங்கிற கேரக்டர் அவர் பண்ண வேண்டியது. 100 ரூபாய்க்கு எனக்கு வாழ தெரியும், 1 லட்சத்துக்கும் வாழ தெரியும், 1 கோடிக்கும் எனக்கு வாழ தெரியும். அதனால எல்லா வாழ்க்கையுமே அடாப்ட் ஆகுறதான வாழ்க்கை. நல்லா அப்படியே போயிட்டே இருந்தது. அப்புறம் பார்த்தா படங்கள் வந்து எப்படி கமிட் ஆகுதுன்னு எனக்கே தெரியல. விகடன் குடும்பம் அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு வணக்கம். திஸ் இஸ் மாதவன் கேஎஸ் அண்ட் திஸ் இஸ் சனா. அண்ட் யூஸ்வலாக வந்து நம்ம இன்ன நோட்டில் வந்து நிறைய பிரபலங்களோட வந்து ஸ்டோரிஸ் வந்து கேட்போம். பிரபலங்கள் ஸ்டோரிஸ் முக்கியமாக கேட்டாலே வந்து அவங்க வாழ்க்கையில் எப்படி கஷ்டப்பட்டு முன்னேறினாங்க அப்படின்றது தான் கேட்போம். பட் இன்றைக்கி வந்து இந்த ஸ்டோரியில் வந்து நிறைய அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்க போகிறோம். ஸோ யார் வந்திருக்கா அப்படின்றது வந்து எப்போதுமே நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, அதனால் இப்பயும் நீங்களே சொல்லியிருக்கீங்க. எனக்கு வந்து இவர் வந்து ரொம்ப பிடித்த ஒரு நடிகர்னு சொல்லலாம். ரொம்ப யதார்த்தமாக நடிக்கக்கூடிய ஒருத்தர். கிட்டத்தட்ட வந்து என்னுடைய ஸ்கூல் லைஃப்லேருந்து பார்த்துட்ருக்கேன். இவருடைய வயசே வந்து ஒரு 40 தொற்றுச்சு. ஆனால் அந்த அப்படியே அந்த ஃபிட்னஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஃபர்ஸ்ட் படத்தில் பார்த்த மாதிரி தான் இப்போ வரைக்குமே இருக்காரு. ஸோ அவருடைய சொந்த வாழ்க்கையும் வந்து ரொம்ப கலகலப்பான ஒரு வாழ்க்கை தான். ஏன்னா இவருடைய திருமணமே வந்து அவருடைய சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்ச ஒரு படத்தோடைய சாயல்லே பண்ணியிருப்பாரு. அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வேற போயிட்டு இருக்கு. நிறைய படங்களில் வந்து தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு. நிறைய பேருக்கு டஃப் கொடுத்துட்டு இருக்காரு இன்னும் நின்று அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவருடைய அந்த உத்வேகமும் பாசிட்டிவ் எனர்ஜியும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த மாதிரியான ஒன்றுன்னு கூட சொல்லலாம். ஸோ நடிகர் விமல் அவர்கள் தான் இப்போ நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். 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 எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சார் ஆக்சுவலி கிட்டத்தட்ட நீங்க சினிமாக்கு வந்த கிட்ட ஒரு 15 வருஷத்துக்கு. ஆமா, 2009 பசங்க படம் வந்தது. அதுக்கு முன்னாடி கில்லி, அதுல மெயினா வந்தது ஹீரோவா பசங்க படம். அது 2009 வந்துச்சு. 12-13 வருஷம் ஆச்சு. ஸோ இந்த நீண்ட பயணத்துல வந்து நிறைய ஹீரோஸ் உள்ள வந்துட்டு போயிருக்காங்க, உள்ளேயே இருக்காங்க, நிறைய பேரை பார்த்துருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாருக்கூடையும் நீங்களும் அப்படியே எனர்ஜியா நின்றுட்டு இருக்கீங்க இல்லையா? நிறைய போராட்டங்களும் இருக்கு, வெற்றி தோல்வி எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க எப்படி இதை பாக்குறீங்க சார் இத்தனை வருஷத்தை? எனக்கு வந்து கொஞ்சம் அதாவது சினிமாவில் நான் கூத்துப்பட்டில் இருக்கும்போது சினிமா வாய்ப்பு தேடி அலைஞ்சேன். அது எனக்கு கரெக்டான ஒரு சமயத்தில் அந்த பசங்கங்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது அப்போ வந்து எனக்கு சினிமானா என்னன்னே தெரியாது. அந்த சினிமானா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் கழிச்சு தான் ஒரு சினிமானால இப்படிலாம் இருக்கணும், இருக்கக்கூடாது, அந்த இது தெரியறதுக்கே ஒரு 10 வருஷம் ஆச்சு. அதனால தெரிஞ்சுக்கிட்டு இப்போ திருப்பி இப்போ விலங்குன்ற ஒரு படம் மூலியமா திருப்பி ஒரு ரீஎன்ட்ரியா வந்துருக்கு. அந்த விலங்குங்கிற சக்சஸும் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் உற்சாகத்தோட இப்போ நல்ல நல்ல படங்கள், நல்ல டைரக்டர்களோட ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்பு இப்போ கிடைச்சிட்டு இருக்கு. சார் சினிமா தெரியறதுக்கு 10 வருஷம் ஆச்சு. சினிமான்ற ஆசை எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க கதை சொல்லு. நான் வந்து 10th படிச்சிருக்கேன். 10th தான் படித்தேன். 10th ஃபெயில் ஆனோன்னா சரி சினிமாவில் நடித்தா நல்லா இருக்குமே. என்னென்னா நான் படித்த ஸ்கூல் வந்து ட்ரஸ்ட்புரம் ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூலு. அப்போ வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு நடந்து தான் வந்துட்டு நடந்து தான் போவோம். போகும்போது என்னென்னா இப்போ கொஞ்சம் போஸ்ட் கம்மி, அப்போல்லாம் வந்து போஸ்ட் ஜாஸ்தியாக எங்கே பார்த்தாலும் சினிமா போஸ்ட்டாக இருக்கும். இந்த திருமண பக்கம்லாம் சினிமா போஸ்ட் இருக்கும். அப்போ வந்து அந்த போஸ்ட்டை பார்த்துக்கிட்டு வரும்போது இப்போ நம்மளும் நடிகர் ஆனால் அந்த மாதிரி ஒட்டுவாங்களே, நம்மளும் ஒரு நடிகர் ஆகணுமே அப்படிங்கிறது ஒரு 10வது வயசு, அது அதாவது 8வது 9வது படிக்கும்போது அந்த ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது அது தோணுச்சு. சரி தோணுது. 10th ஃபெயிலு. அப்புறம் வந்து வீட்டில் வந்து நடிக்க போகிறோன்னொன்னே வழக்கம் போல் வீட்டில் எல்லாரும் திட்டுவாங்கள்ல, அது மாதிரி நம்ம நமக்கும். அப்போ எங்கள் அப்பா சொன்னார், சரி உனக்கு 1 வருஷம் டைம் தரேன், மேற்கொண்டு படிக்க சொன்னாங்க. எனக்கு படிப்பில் ஒரு நாட்டம் இல்லை. அதனால் சரி 1 வருஷம் டைம் தரேன், அதுக்குள்ளே நடிகர் ஆகிறதுனா ஆயிக்க, அப்படி இல்லைன்னா நான் சொல்கிற அப்பா வந்து மெட்ரோ வாட்டர் கான்ட்ராக்ட்காரு, சென்னை குடிநீர் இருக்குல்ல அதோட கான்ட்ராக்ட்காரு, நான் ஒரு வேலை எடுத்துறேன், நீ இந்த மெட்ரோ வாட்டர் வேலையை பார்த்துக்க அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு அந்த 1 வருஷமா விட்டார். 1 வருஷங்கிறது ஒரு 7-8 வருஷம் ஆச்சு. அப்புறம் அவங்களும் அப்படியே கண்டுக்கல. சரி எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான், சரி அவன் போக்குக்கே போட்டுன்னு சொல்லி வீட்லேயும் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அப்படி இருந்துச்சு. ஸோ இந்த பயிற்சி பட்டறையில் சேர்றதுக்கு உங்களுக்கு அந்த செலவு, காசு, பணம் கட்டுறது, அதை தேவைகள்லாம் நீங்கள் எப்படி சார் அப்போ பூர்த்தி செஞ்சீங்க? அப்போது 10th முடிச்சுட்டு வாய்ப்பு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருக்கும்போது எனக்கு சினிமாவில் தெரிஞ்ச ஒரே ஒருத்தர், அதுவும் Vairam Kangla, Kavinger, our PA Baskaran, our own Namo, Pakatapak. Okay. In a cinema, Vairam cinema, our PA Baskaran, our Uralta, Terinjavri, our Tana and Mana Nadikino and Gada Solunga, Binsolombo, and the S.J. Surias at Sonanga, Pona, Seria, and the Gushin or Ponat, and Seria. Amela, the Capona, or Addison Caponingla, where the character. No, Nadikan, Hero, Nadigra, Abdingradan, then I am cinema background, the army. And cinema, our army, our Matan, our army Langbo, our solely. ஒரு ரெஸ்பெக்ட்டா போய் அவர் எஸ்ஜே சூர்யா சார் போய் பார்த்தாங்க அவர் ஆபீஸ்ல அந்த குசி படம் வந்து போயிட்டு இருந்து அவரும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசினார் பாஸ்கரன் அனுப்பிச்சுட்டாரு அப்படியேப்பா சரிப்பா போட்டோ வாங்கி வச்சுக்கங்க நம்பர் கொடுத்துட்டு போங்க அப்படினு சொல்லி சொன்னாங்க அதுக்கு அப்புறம் வழக்கம்போல அதுல கிடைக்கல அதுல இருந்து தான் அப்படியே திருப்பி ஆரம்பிச்சிச்சு அப்புறம் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒன்னு கத்துக்கணும் சினிமால நடிக்கணும் அப்படினா டான்ஸ் தெரியணும் பைட் தெரியணும் நடிப்பு தெரியணும் எதுக்கு கத்துக்கணும் அப்படிங்கும்போது அப்ப கலாஸ் கலாலயான்னு கலா மாஸ்டர் இருக்காங்கல்ல அவங்க காம்தார் நகர வந்து கலாஸ் கலாலயா அப்படின்னு வந்து ஒரு இன்ஸ்டிடியூட் ஆக்டிங் இன்ஸ்டிடியூட் அங்க போய் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லி அது 1 இயர் கோர்ஸ் அங்க போனதுக்கு அப்புறம் தான் ஓ நிறைய ஒரு பழக்கங்கள் ஏற்பட்டுச்சு அங்க நடிக்க வர்றவங்க என்ன மாதிரி இன்னொரு 10 பேர் வாய்ப்பு தேடி வந்தவங்கலாம் பழக்கம் ஆச்சு அப்ப இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து அந்த ஒருத்தர் வந்து ஒரு 10 பேர் தெரிய ஆரம்பிச்சிச்சு 10 பேருங்கிறது ஒரு 20 அந்த கொஞ்சம் அந்த இடத்துல வட்டம் பெருசாச்சு அப்போ ஆகும்போது அங்க தான் நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி கூத்துப்பட்டறைன்னு ஒன்னு இருக்கு அப்ப வந்து கொட்டிவாக்கத்துல இருந்தது கூத்துப்பட்டறைக்கு போனா நல்லா வந்து நடிப்பு பயிற்சி சொல்லி கொடுப்பாங்க அப்பெல்லாம் வந்து இவரு நம்ம தூள் படத்துல பசுபதி அவர் கூத்துப்பற்ற அவரு அந்த நடிச்சு இவரெல்லாம் கூத்துப்பற்றப்பா கூத்துப்பற்றைக்கு போனா நல்லா நடிப்பு கத்துக்கலாம் நிறைய வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லி அங்க கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் போய் 2002 கூத்துப்பட்டல போய் ஜாயின் பண்ணேன் அதுக்கப்புறம் கூத்துப்பட்டல ஒரு 6-7 வருஷம் அந்த பயணங்கள் போச்சு இந்த நடிப்புன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு இப்போ நீங்க ஆரம்ப காலத்துல இருந்து இப்போ எப்போ வந்து எனக்கு நடிப்பு கத்துக்கிட்டேன் அப்படின்ற அந்த தாட் வந்துச்சு முதல்ல நடிப்பு கத்துக்கிறது அது இன்னும் கத்துக்கிட்டு தான் இருக்கணும் அது எத்தனை வயசாக இருந்தாலும் சரி அந்த மாற்றங்கள் அந்தந்த கேரக்டருக்கான விஷயங்களை போட்டு போகணும் அப்படிங்கிறதே வந்து எனக்கு கூத்துப்பட்டல தான் வந்து நிறையா விஷயங்கள் தெரிய வந்தது இப்போ நம்ம ஒரு கேரக்டருக்கு எப்படி மெனக்கடுறோம் என்னவா நடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப நான் நடிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கான எனக்கு கதையும் அமையல ஏன்னா எனக்கு வர்றவங்கலாம் அந்த பசங்க கலவாணி அந்த மூடுக்கே தான் எல்லா கதையுமே வந்தது ஒரே ஒரு வாகை சுடுவா மட்டும் கொஞ்சம் அந்த டைம்ல வந்து வாகை சுடுவாங்கிற படம் வந்து வந்தது அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி கதைகள் நானும் கேட்கறேன் யாரும் அந்த மாதிரி இல்லை நமக்கு விமல்னா இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கலகலப்பு ஒரு தேசிங்கராஜ் இந்த மாதிரி ஒரே பேட்டர்ன்ல போயிடுச்சு இப்ப நான் வந்து கொஞ்சம் இந்த குலசாமிங்கிற ஒரு படத்துல மட்டும் கொஞ்சம் ரெகுலரா இருக்கிற விமல் எல்லாமே ஒரு கொஞ்சம் மாத்தி சேஞ்ச் பண்ணி ஒரு சீரியஸான விமலா அந்த படத்துல பண்ணிருக்கேன் ஆமா அதுல கெட்டப் சேஞ்ச் பண்ணி படம் ஃபுல்லாவே வந்து எங்கேயுமே சிரிப்பே இருக்காது ஃபுல்லா ஏதோ ஒரு ஒரு இறுக்கமான மனநிலையில இருக்க மாதிரி ஒரு ஒரு சீரியஸான கேரக்டராகவே அந்த படம் ஃபுல்லா இருக்கும் அது ஃபர்ஸ்ட் அந்த படம் இப்போ ரெகுலர் விமலை தாண்டி ஒரு புது விமலா அதுல பார்க்கலாம் சோ நீங்க பட்றையில இருக்கிறப்பதான் விஜய் சேதுபதி அண்ட் சூரி சார் ரெண்டு பேரையுமே அங்கதான் சந்திச்சீங்களா சார் ஆமா சூரி வந்து கூத்துப்பட்டறைக்கு இல்ல அப்ப வந்து நாங்கலாம் வந்து இந்த சினிமா வாய்ப்பு தர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கம்பெனிக்கு போயிட்டு போட்டோ கொடுக்கறது அங்க பழக்கமானவங்க அந்த மாதிரி போவோம்ல அப்பப்போ பழக்கம் அந்த மாதிரி பழக்கம் ஆகி அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு நான் போறது அவர் ரூம் எடுத்துருப்பாப்புல ரூம்ல போறது இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் ஆகி அது ரொம்ப வாய்ப்பு தர ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு 4-5 பேர் இருக்கோம் அதில் சூரியன் நான் இன்னும் 2 பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் அப்படி அப்புறம் வந்து வாய்ப்பு இப்போ வந்து ஒரு ஒரு சொல்லியெல்லாம் விடுவாங்க இப்போ நான் ஒரு கம்பெனிக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க அங்கே கேட்குற மாதிரி இந்த எனக்கு இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி ஆட்கள் வேணும் அப்படிங்கும்போது அப்படியா அது சூரியக்கு செட் ஆகுமே நீங்கள் போய் பாருங்கள் அது அவருக்கு செட் ஆகுமே நீங்கள் போய் பாருங்கள் அப்படிங்கும்போது எனக்கு வந்து விஜய் சேதுபதி வந்து பசங்க படத்துக்கு அவர் தான் எனக்கு சொல்லிவிட்டார் இந்த மாதிரி என்னை மினின்னு தான் கூப்பிடுவாப்புல மினி இந்த மாதிரி வந்து சசிகுமார் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா உனக்கு என்னமோ செட் ஆகும் போல் எனக்கு தோணுது, அதனால் போய் பாடுறேன் அவனுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. நான் அப்போ வந்து ஒரு லேடி கெட்ட போட்டிருந்தேன், அதனால் மீசை கீசையெல்லாம் இது பண்ணிவிட்டு ஏன்னா க்ளீன் சேவில் இருந்தேன். அப்போ தான் போய் ஃபஸ்ட்டு ஒரு பாண்டியராஜ் சாரை வந்து போய் பார்க்க போனேன். பார்க்க போகும்போது பார்த்தோன்னே ஆகாதுன்ற பேர் சொல்லிட்டாரு. ஏன்னா நான் விஜய் சேதுபதிக்கும் தெரியாது, நான் தாடியெல்லாம் எடுத்துட்டேன்ட்டு. ஒரு 10 நாள் கேப்பு, ஃபோனில் தான் பேசிக்கிறோம். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, தாடி வேணும் மீசை வேணும். நான் வந்து எதுவுமே எல்லாமே அப்படி இருக்கு, அது சேதுக்கும் தெரியாது. சரி போய் பார்த்தோன்னே அப்படி ஒரு டேரக்டர் வந்து அப்போ வந்து சரியா இதாகல, அவருக்கு மைண்டில் வரல. அப்புறம் பார்த்தா என்னோட ஒரு நான் பிங்கோ சிப்ஸ்னு ஒரு ஆடு பண்ணியிருந்தேன். பிங்கோவில் வந்து இன்டர்நேஷனல் ஆடு, அது கொஞ்சம் நல்லா ஃபேமஸாக டிவியில் வந்து அந்த டைமில் வந்து பேசப்பட்டது. அப்போ கூத்துப்பட்டில் ஆடிஷன் வச்சு அதில் என்னை செலக்ட் பண்ணி அந்த ஆடு வந்து நான் பண்ணியிருந்தேன். அந்த ஆடு ஒன்று, இன்னொன்று ஐபிஎல்னு ஒரு கிரிக்கெட் ஆடு, 2 ஆடு பண்ணியிருந்தேன். அந்த 2 ஆடு என்னோட மொபைலில் இருக்கிறத நான் வந்து அந்த கேமராமேன்கிட்ட காட்டினேன். நம்ம ஒரு 96 படத்தோட பிரேம் அவர் அண்ணன் வந்து மாதிரி டேரக்டர் பார்த்துட்டு போயிட்டாரு. சரி இவர்கிட்ட கொஞ்சம் பேசிடு, ஏன்னா சேது வந்து இவர் பிரேம் மூலியமா தான் சொல்லி விட்டாரு. அதனால சரி சேது சொல்லவும் அந்த பிரேம் வந்து 2 பேரும் ஃப்ரெண்டுங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கொடுத்து கொஞ்ச நேரம் உட்கார வச்சு பேசிட்டு இருந்தாரு. அந்த அளவுக்கு அப்போ வந்து அந்த பேசிட்டு இருக்க நேரத்துல அந்த ஆடை வந்து காமிச்சேன். இது நீங்களா அது, ஏன்னா அதுல தாடி விஷயம் இருக்கு, நீங்க தானே அது அப்படின்ட்டு அதை பார்த்தோன்னே அவர் இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் டேரக்டர் கூப்பிட்டாரு, பாண்டியராஜ் சாரை கூப்பிட்டு இதை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு. அவர் பார்த்துட்டு நல்லா இருக்க, நீங்க தானா, சரி சூப்பர் அப்படின்ட்டு. அப்போ தாடி மீசையா எடுத்தீங்க? நான் லேடி கட்ட போட்டேன் அதனால எடுத்தேங்க அப்படின்னா. சரி நீங்க தாடியும் மீசையும் வளர்த்துட்டு ஒரு வாரம் 10 நாள்ல வளர்ந்துருமா அப்படின்னாரு. வந்துருங்க, சரி வளர்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 10-15 நாள் கழிச்சு நானும் வரேன்ட்டேன். அப்புறம் தாடி வளர்ந்துருச்சு, ரைட்டு ஓகே போய் ஒரு அடிச்சு ஒரு அந்த அந்த வழியே போறோம் போய் எட்டி பார்த்துட்டு வருவோமே அப்படின்ட்டு நேராக போனேன். தாடி வளர்த்து சொன்னீங்க, வளர்த்துட்டாங்க எப்படிங்க அப்படின்னு. ஓகேன்ட்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்து பார்த்தாங்க, இது பண்ணாங்க. எனக்கு கொஞ்சம் அப்போ தான் நம்பிக்கை வந்தது. அப்புறம் டைலாக்லாம் கொடுத்து விட்டாங்க, இந்த டைலாக் பேசி காட்டுங்க அப்படின்ட்டு. அது இங்கிட்ட மீனாட்சி அங்கிட்ட யாரு அதெல்லாம் வந்து அப்பவே கொடுத்தாங்க. ஆஃபீஸுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இங்கிட்ட மீனாட்சி அங்கிட்ட யாரு அப்படின்னு பேசி காமிச்சேன். ஓகே சரி நாளைக்கு வாங்க அப்படின்னாங்க. ரைட் ஓகே அப்படின்னா நாளைக்கு அடுத்த நாள் போகும்போது அப்புறம் சசிகுமார் அண்ணன் இருந்தாங்க, அவர் தானே ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசரு, அது வந்து அவர் இருந்தார். அடுத்த நாள் போகும்போது அவருக்கும் பிடிச்சிருச்சு ஓகே அப்படின்ட்டு. எதிர்பார்க்கவே இல்லை, டக்குன்னு ஒரு செக் எடுத்து ஒருத்தாங்க அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு அப்படியே 10,000 ரூபா அட்வான்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. கொடுத்தோன்னே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, என்னப்பா நான் தான் ஹீரோன்னு வேற சொல்லிட்டாங்க. தம்பி அந்த மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா நீ தான் அந்த படத்துக்கு ஹீரோ, சின்ன பசங்களை வச்சு எடுக்கிறோம், அதுல வர்ற ஒரு ஹீரோ வந்து பண்ணுங்க. ஒரு அண்ணன் அவர் பண்ண வேண்டியது, சசிகுமார் அண்ணன் தான் அந்த கேரக்டர் பண்ண வேண்டியது. பசங்க படத்துல மீனாட்சி சுந்தரம்ங்கிற கேரக்டர் அவர் பண்ண வேண்டியது. அவர் அப்போ இருக்கிற அந்த பிஸி ஷெட்யூல்ல அவர் நாடோடிகள் நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கனால அவரால் அந்த சூழல்ல அவருக்கு பண்ண முடியாதனால அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதுக்கு இந்த நேரத்துல அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதனால அப்படிதான் அந்த பசங்க பட வாய்ப்பு அமைஞ்சது. இது நீங்க வந்து இந்த முதல் சம்பளத்தை பத்தி சொல்லிட்டீங்க. தியேட்டர்ல முதல்ல உங்க பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு வெளியில வந்த அந்த இன்சிடென்ட் சொல்லுங்க. ஆடியன்ஸ்லாம் உங்களை ஹீரோவா இருக்கு. பசங்க படம் வந்து சத்தியம் தியேட்டர்ல பார்த்தேன். இப்போ வந்து நானும் டைரக்டரு ப்ரொடியூசர் எல்லாமே அங்கே போய் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு சரி படம் முடிஞ்சது, இன்ட்ரோல் விட்டாங்க. இன்ட்ரோல் முடிச்சுட்டு வெளில வந்து நம்மள 4 பேருக்கு தெரியுமாங்கிற ஒரு ஆசை இருக்கும்ல, அப்படியே வந்து நின்றுட்டு இருந்தேன். அவங்கவுங்க அப்படி போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஒரு எல்லாம் வந்து பாருங்க அந்த இருக்குலாம் போயிட்டு போயிட்டு. அதுல ஒருத்தர் மட்டும் மீனாட்சி சுந்தரம் அப்போ வந்து ஒரு படம் பார்க்க வந்தவர் மீனாட்சி சுந்தரம் என்ன கேப் கேப்ல வந்து கடா விட்டுட்டு போறீங்க அப்படின்னு. அந்த டைலாக் இன்னும் மறக்க முடியாது எனக்கு. முதல் பாராட்டு அவர் யாருன்னு தெரியல, அது நார்மலா ஒரு ஆடியன்ஸ், அவர் அதான் என்னோட முதல் பாராட்டு. என்ன மீனாட்சி சுந்தரம் கேப் கேப்ல வந்து கடா வெட்டிட்டு போறீங்களே அப்படின்னாரு. அந்த வருஷம் இன்னமும் அதை மறக்கவே முடியல அந்த நிகழ்வு. அதான் என்னோட முதல் பாராட்டு. சோ வீட்ல என்ன சொன்னாங்க சார்? ஏன்னா வந்து சென்னைக்கு வந்து கஷ்டப்பட்டு ஒரு படத்துல ஹீரோ ஆயாச்சு, தென் அட்வான்ஸ் வாங்கணும்னே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் சொல்லிருப்பீங்கல்ல? ஆமா இல்ல, அம்மா அப்பா இங்கதான் இருந்தாங்க. வந்தோன்னா அவங்கள்ட்ட வந்து முதல்ல சம்பளம் வாங்கியிருக்கேன் 10,000 ரூபா செக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வச்சு சாமியோட படத்தில் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறம் வந்து எனக்கு அக்கௌண்ட் கூட கிடையாது. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த செக்கு வந்து என் பேர்ல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில அந்த செக்கை வச்சுதான் அக்கௌண்டே ஓப்பன் பண்ணி முதல் அந்த செக்கை போட்டான். சார், இந்த முதல் படமே உங்களுக்கு வெற்றி, அப்புறம் கலகலப்பு அதை விட ஒரு பெரிய வெற்றி கலவாணி ஒரு பெரிய வெற்றி கொடுத்துச்சு. ஸோ இந்த வெற்றிக்கு அப்புறம் எப்படி ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிங்க? அதுக்கப்புறம் கதையை எப்படி சூஸ் பண்ணு? ஏன்னா இந்த ஜானர்லேயே கதை வருதுன்னு இப்போ வரைக்கும் சொல்றீங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? எனக்கு பசங்க நடிச்சிட்டு இருக்கும்போது கலவாணி படம் வந்து என்ன நானும் சறுக்கணுமும் நண்பர்கள், அதுக்கு முன்னாடி அந்த வாய்ப்பு தர நண்பர்கள் சூரிய இதெல்லாம் இருக்கும்ல, அது மாதிரி சறுக்கணமும் வாய்ப்பு தர நண்பர் அவரு டைரக்டராக முயற்சி பண்ணி வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்காரு, நான் நடிகராக முயற்சி பண்ணி நாங்கள்லாம் ஒரு அது ஒரு டீமாக இது பண்ணிட்டு இருக்கோம். அப்போ பசங்களுக்கு முன்னாடியே வந்து கலவாணி கதை எனக்கு தெரியும். அப்போ வந்து என்னன்னா யாராவது ஒரு நல்ல பெரிய ஹீரோவை போட்டுட்டு உங்களுக்கு வந்து அந்த அண்ணன் கேரக்டர் கொடுக்குறேன்னு தான் பேச்சு. ஓவியாவோட அண்ணன் கேரக்டர் ஓவியான்னு இல்லை, ஹீரோயின் அப்போ ஹீரோயின் ஓவியாவும் கிடையாது. இல்லை, இப்போ நாங்கள் கதை பேசிட்டு இருக்கும்போது ஆனால் ஹீரோவா பண்ணா நல்லா தான் இருக்கும், ஆனால் யார் புதுமோன்னா யார் ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டேங்குது, இப்படி ஜாலியாக பேசிட்டு இருக்கோம். ஆனால் ஹீரோவா பண்ணா நல்லா இருக்குன்றது சர்வ மைண்ட்ல இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு பெரிய ஹீரோகிட்ட கமிட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து அந்த கேரக்டர் பண்ணிடுங்க, அந்த அண்ணன் கேரக்டர் அப்படின்னு சொல்லி அப்படி எதாவது போய் ட்ராவல் ஆச்சு. அப்போதான் வந்து பசங்க படம் வாய்ப்பு கிடைச்சு அதில் நடிக்கும் போது இன்னொரு பூஸ்டர் போயிடுச்சு. இப்போ இதை வச்சே நம்ம கேட்கலாமேன்னு சொல்லி தான் அப்புறம் ட்ரை பண்ணும்போது பசங்க படத்தில் ஹீரோவை நடிச்சிட்டு இருக்காப்புல இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லி வாய்ப்பு தேடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அப்போ ப்ரொடியூசர் நசீர் அவர்கள்ட்ட வந்து சொல்லும் போது, ஓ அப்படியா, சரி வர சொல்லுங்க அந்த பையனை. அப்போ படம் ரிலீஸ் கூட ஆகல பசங்க. அப்போ ஆனால் வெளியில் வந்து நல்ல டாக் இருக்கு. பசங்கிற ஒரு படம் வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, அது வந்து சசிகுமார் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க போது வெளியில சினிமாவில் ஒரு நல்ல டாக் இருக்கு, இந்த படத்து மேல ஒரு நல்ல டாக் இருக்கும்போது அவர் ப்ரொடியூசருக்கும் அது கொஞ்சம் ஒரு எதிர்பார்ப்பாய். அப்புறம் ஆஃபீஸுக்கு வர வச்சு பார்த்துட்டு சரி ஓகேங்க நம்ம படத்துல நீங்க தான் கதாநாயகன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா இன்னும் ஒரு மகிழ்ச்சி ஆயிடுச்சு, என்னடா அது அப்படின்ட்டு. அப்படி எதிர்பார்க்காம டப்பு டப்புன்னு நடந்தது. கலவாணியும் சரி, பசங்களும் சரி, கலவாணியும் சரி. அதுக்கப்புறம் வர வர அப்புறம் ரெகுலரா அப்படியே போயிட்டு. ஆனா வந்து பசங்க விட கலவாணியில ரொம்ப ஹியூமர் உங்களுக்கு அதிகமா இருக்கும்ல சார், அது செம்மையா வந்து சிக்ஸர் மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால. சோ அந்த பாடி லாங்குவேஜ் வந்து அவங்க கிட்ட இருந்ததே சர்க்குணம் கொண்டு வந்துட்டாரா, இல்ல அந்த கதைக்கு அந்த பாடி லாங்குவேஜே அப்படியே இருக்கு? அந்த கதை ஸ்லாங் கொண்டு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் ஸ்லாங் தான் இருக்கும், அந்த அந்த ஊர் ஸ்லாங். அது கிராமம் ஆம்பலாப்பட்டுன்னு அவங்க ஊர், ஒருத்தநாடு ஆம்பலாப்பட்டுன்னு அந்த ஊரில் கொஞ்சம் இழுத்து பேசுகிற மாதிரி தான் அந்த ஸ்லாங்கே இருக்கும். அது என்னென்னா நம்ம ஃப்ரெண்டுன்றதுனால கொஞ்சம் நம்ம ஃப்ரீடமாக இருக்கும். இப்போ சகுனன்றது வந்து ஒரு டைரக்டராகவோ அப்படி இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணோம். அதனால என்ன ஆச்சுன்னா இப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே அவங்க ஊருக்கு போயிட்டேன், சர்க்குணம் ஊருக்கு போயிட்டு அவங்க வீட்டிலே தங்கிக்கிட்டு அங்கே அவங்களோட அந்த பாடி லாங்குவேஜ் அங்கே இருக்கிற பசங்களோட ஜாலியாக டெய்லி பேசிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு. அவங்க அது ஒரு மாதிரி அந்த ஊரில் எல்லாமே ஒரு மாதிரியாக தான் இருப்பாங்க, மாதிரியான நல்ல பசங்க. அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அவங்க அந்த வேட்டி கட்டுறது, அந்த பாவனை, ஓடுறது, உடையறது, எல்லாம் அந்த பேசுறது எல்லாமே பார்த்தா கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஒரு 80% ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ போயிட்டு ஒரு 20 நாள் அவங்களோட சேர்ந்து ஜாலியாக பேசி பழகி கிரிக்கெட் விளையாடுவோம், ஃபுட்பால் விளையாடுவாங்க, கபடி தான் ரொம்ப ஃபேமஸ் அங்கே. கபடி விளையாண்டுக்கிட்டு இந்த மாதிரியே இருந்தபோது அந்த இது கொஞ்சம் துணி வந்துருச்சு. இந்த கேரக்டராகவே கொஞ்சம் மாறுறதுக்கு அறிக்கைங்கிற கேரக்டருக்கு கொஞ்சம் அது ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது. சார், இந்த கலவாணி இந்த தொடர்ந்து வெற்றியாக போயிட்டு நடுவில் கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் பாஸ் இருந்துச்சு உங்களுக்கு, அந்த டைமை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் அது எல்லாம் டயஞ்சரியில் அது என்னமே கிட்டத்தட்ட அது கொஞ்சம் உண்மையாக தான் எனக்கும் தோணுச்சு. நல்லா அப்படியே போயிட்டே இருந்தது. அப்புறம் பார்த்தா படங்கள் வந்து எப்படி கமிட் ஆகுதுன்னு எனக்கே தெரியல. என்ன ப்ரெஷர் வந்து இந்த படம் நடிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சில படங்களில் வந்து தள்ளப்பட்டுட்டேன். என்ன நம்ம தேர்ந்தெடுக்கிற அந்த இது போயிடுச்சு. இப்போ நீங்கள் சொன்னால் நான் நடிக்கணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோன்னே ஐயோ வந்து அது புரியறதுக்கு எனக்கு 2 வருஷம் ஆச்சு. என்னடா அது நம்ம ஏன்னா நான் ஒரு பசங்க ஒரு காலானு ஒரு தேசிய வாகை சுடவோ இதெல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்து இவ்வளவு சூப்பரா பண்ணிட்டு இருக்கோமே, இப்ப ஏன் அடுத்தவங்க மைண்டுக்கு நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப என் மைண்டுக்கு நான் வேலை செய்யல, இன்னொருத்தர் மைண்டுக்கு நான் வேலை செய்யற மாதிரி உள்ள போனோம்னா அப்போ இன்னொரு மைண்டுக்கு வேலை செய்யும்போது நம்ம சரியாக அந்த வேலையை செய்ய முடியாது. இப்போ நம்ம மைண்டுக்கு வேலை செஞ்சால் அதை கரெக்டாக சரியாக பண்ணலாம். அப்படிங்கும்போது அதை எனக்கு உணர்றதுக்கு 2-3 வருஷம் ஆச்சு. அப்போ ஏன் நம்ம அடுத்தவனுக்காக நம்ம ஏன் வேலை செய்யணும், நமக்காக வேலை செய்யணுங்கும் போது கொஞ்சம் அப்படியே அந்த அடுத்தவனெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 வருஷம் எனக்கு இதாகிடுச்சு. இப்போ அது எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. இப்போ வந்து இப்போ எனக்காக நான் கமிட் பண்ண படம் விலங்கு. இப்போ விலங்குல இருந்து பாத்தீங்கன்னா இப்போ அடுத்தடுத்து நான் பண்றதெல்லாம் இப்போ என் மைண்டுக்கு தான் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். விலங்கு வந்து ஒரு நல்ல வெப் சீரிஸ் ஒரு நல்ல ரீச் ஆச்சு, ரொம்ப நல்ல பேரும் கிடைச்சது. ஆமா, அந்த படத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு அடுத்தடுத்து பெரிய டைரக்டர் இப்போ பாண்டியராஜ் சார் அவரோட கம்பெனில ஒரு படம் பண்றேன், மித்ரஞ்சா அவர்களோட ஒரு படம் பண்றேன், அப்புறம் போஸ் வெங்கட்டன் அவரோட ஒரு படம் பண்றேன். இந்த மாதிரி இப்போ ஒரு பிராண்டடான விஷயங்கள் இப்போ என் மைண்டுக்கு நான் ஆரம்பத்துல நான் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி இப்போ திருப்பி இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கே தோணுது. ஓகே, ஸோ விலங்கு வெப் சீரிஸ் கொடுத்த வெற்றி வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியா நீங்க இந்த நேரத்துல பாத்திருப்பீங்கல்ல, அது கதை கேட்கிறப்ப இப்படி ஒரு ரீச் கிடைக்கும்னு எதிர்பார்த்தீங்களா? அது கதை சொல்லும் போது எனக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு, ஒரு புது ஜேனர்ல இருக்கு. ஏன்னா இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல சீரியஸாவே தான் இருப்பான். ஒரு ஒரு ஒரே பேட்டர்ன் இருந்த விமல் வந்து அதுல வந்து மாறி இருக்கு. ஒரு சீரியஸா ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு போலீஸ், கிராமத்துல உள்ள போலீஸ் எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி மூட்ல தான் கதையை சொல்லும் போது இருந்தது. அதே மாதிரி இந்த தலை காணாம போயிருது, அதனால வர்ற அவங்களுக்கு உள்ள சிக்கல் தான் அந்த கதை. அப்படிங்கும்போது ஏதோ ஒரு கண்டென்ட்டான மூவி அது. அதில் ஒரு கண்டென்ட் இருந்தது, கண்டிப்பாக இது வந்து ஒரு ஹிட் ஆகும் அப்படிங்கிறது. அதே மாதிரி நம்ம எஸ்கேப் ஆர்ட்ஸ் மதன் அவர் வந்து நிறையா ஒரு அனுபவசாலி, நிறைய கதை கேட்டு செலக்ட் பண்ணுறதுல நிறையா. இப்போ அவர் தயாரிக்கிறாங்க, ஜிஃபை தான் வந்து வெளியிடுறாங்க போது அதுலேயே ஒரு கான்ஃபிடென்ட் தெரிய ஆரம்பிச்சு, சரி இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கும்போது அதில் அப்போவே அந்த ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே அந்த கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிச்சிச்சு. அதேமாதிரி ஷூட்டிங் எடுக்கும்போது பிரசாந்த் பார்த்தீங்கன்னா அந்த எடுக்கும்போது தம்பி ஓகே நம்ம இப்போ கரண்ட்ல அப்டேட்ல இருக்க ஒரு பசங்க எடுக்கும்போது தெரிஞ்சிச்சு ஒரு 2 நாள்ல ஓகே இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பேசப்படக்கூடிய ஒரு படமாக அமையும் அப்படிங்கிறது ஒரு 2 நாளில் தெரிஞ்சிச்சு. அதேமாதிரி அந்த அளவுக்கு படமும் ரொம்ப நல்லா பேசப்பட்டுச்சு. அதாவது என்னன்னா 3 பேருமே அந்த ஒரு இதில் கூட சொல்லியிருப்பேன், நாங்கள் அந்த படம் பண்ணும்போது 3 பேருமே தோத்தவங்க. எஸ்கேப் அவரும் ஒரு 4 வருஷமா ஒரு படமே இல்லை. பிரசாந்தும் பாத்தீங்கன்னா ஒரு படம் எடுத்து புரூஸ்லி ஃபிளாப், ஒரு தோல்வியான டைரக்டர். எனக்கு ஒரு 3 வருஷம் படம் எல்லாமே சும்மா உட்காந்துருக்க ஒரு ஹீரோ. நாங்க 3 பேர் சேர்ந்து தான் இந்த படத்தை பண்றோம். சரி ஏன் எங்களுக்குள்ள அந்த ஒரு ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற அந்த அதுதான் இருந்தது. நம்மளும் ஜெயிப்போம், என்ன எங்க தப்பு பண்ணோம் அதெல்லாம் விட்டுட்டு எதை சரி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையில தான் பண்ணோம். அதுக்கான பரிசா வந்து அது ஒரு நல்ல ஒரு வெற்றி அமைஞ்சது. ஸோ இதுக்கு இடையில இந்த வெளியில இருக்கிறவங்க எல்லாம் வந்து சில மாதிரி எல்லாம் பேசியிருப்பாங்களா, நல்லா வளர்ந்துட்டு வந்தாரு திடீர்னு காணாம போயிட்டாரு, ஸோ ஏன் இப்படி ஆனாரு அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகள்லாம் நம்ம கேட்டிருப்போம், இல்லாட்டி யாராவது சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கண்டிப்பா சொல்லிதானே ஆவாங்க. நம்ம சினிமாவில் இருக்கும்போது நல்லதை சொல்லும் போது கெட்டதை சொல்றதும் ஏத்துக்கிட்டதுன்னு ஆகணும். அதனால அதை நிறையா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம வேலையை வந்து நம்ம கரெக்டாக பார்த்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம். இப்போ நம்மளோட ஸ்ட்ரகிள் நமக்கு என்ன இருக்குங்கிறது நமக்கு தான் தெரியும். இப்போ சொல்கிறவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லை. சரி வந்தோம், ஒரு இடத்துல வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டோம், பின்னடைவு ஆயிடுச்சு, அந்த தப்பு என்னங்கிறத கண்டுபிடிச்சோம், அதை சரி பண்ணோம், திருப்பி வர்றோம். அதனால திருப்பி வந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பா. உங்ககிட்ட பிடிச்சதே வந்து உங்க யதார்த்தம். ஒரு ஒரு பேட்டியில நீங்க சொல்லியிருப்பீங்க, லட்சத்துல இருந்தாலும் வாழணும், 1000ல இருந்தாலும் வாழணும், 100 ரூபால இருந்தாலும். அந்த ஒரு பிலாசபி எப்படி உங்களுக்கு? அது என்னன்னா எனக்கு ஒரு நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, நான் வந்து ஒண்ணுமே இல்லாத பெரிய கோடிகளை பார்த்தேன், நான் 0 இருந்ததுன்னா என்ன. அதனால அந்த அந்த வாழ்க்கை எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கை தான். இப்போ நான் பிறக்கும்போதே ஒரு கோடீஸ்வரனா பிறந்தாதான் அந்த வாழ்க்கை எனக்கு தெரியாம இருக்கும். இப்போ நான் எதுவுமே கூத்துப்பட்டல, சும்மா மாசம் 2500 ரூபா, 3000 ரூபா, 3 வேளை சாப்பாடு, அங்கேயே தங்க, அந்த மாதிரி வாழ்ந்தவன் தான் நான். அதனால எனக்கு இந்த வாழ்க்கையும் தெரியும், அந்த வாழ்க்கையும் தெரியும். அதனால எனக்கு காசு இல்லைன்னா, சில பேர்லாம் காசு இல்லைன்னா வந்து இதாகி ஐயோ இருந்துட்டு இன்னைக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீல்லாம் வரும் அப்படிம்பாங்க. எனக்கு அதெல்லாம் வந்ததே கிடையாது தெரியும். ஏன்னா அது இருக்கு, அதுதான் அதுதான் சொன்னேன். 100 ரூபாய்க்கு எனக்கு வாழ தெரியும், 1 லட்சத்துக்கும் வாழ தெரியும், 1 கோடிக்கும் எனக்கு வாழ தெரியும். அதனால எல்லா வாழ்க்கையுமே அடாப்ட் ஆகுறதான வாழ்க்கை. கொண்டவனும் இருக்கும், எல்லா வாழ்க்கையும் தெரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில உங்க மனைவியும் டாக்டருக்கு படிக்க வச்சு அது அவங்க படி கல்யாணம் ஆகும்போதே வந்து ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் டாக்டர் படிச்சுட்டு டாக்டர்